மேத்மேனியா அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். போன லெக்சரில் லீனியர் அல்ஜீப்ரா பார்ட் சியோடைய ஜூன் 2015 கேட்ட ஒரு சில க்வெஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம். அதோட கண்டினியூவேஷனாக தான் வந்து இந்த லெக்சர்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சப்ஸ்பேசஸ் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் R3. இப்போ R3 ஓவர் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க பேச கிடையாது. எதுவும் பேசலை அப்படின்னா பேசிக்காக R3 ஓவர் R அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த நாலில் எது வந்து சப்ஸ்பேசஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சப்ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன், W இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் V இஃப் ஃபார் U1 அண்ட் U2 இன் W த லீனியர் காம்பினேஷன் ஆல்ஃபா U1 பிளஸ் பீட்டா U2 இஸ் இன் W ஃபார் ஆல் ஆல்ஃபா கமா பீட்டா இன் தி ஃபீல்ட் F. இங்கே நமக்கு என்னது, இந்த செட்ஸ் எல்லாம் தான் வந்து இதை W1 இதை W2 இந்த மாதிரி வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா, V வந்து நமக்கு R3 ஓவர் R, ஆல்ஃபா பீட்டா வந்து எங்கிருந்து எடுக்க போகிறோம், இந்த ஃபீல்ட் கேபிட்டல் R அதாவது ரியல் நம்பர்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இதுக்கு லெட்டஸ் டேக் இப்போ நான் இதோடைய நாலு கேஸுக்குமே வந்து நம்ம என்ன தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா இதுதான் எடுக்க போகிறோம், இதுதான் நம்ம W-லேருந்து எடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ இது W1-லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா இது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், X1 பிளஸ் Y1 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி X2 பிளஸ் Y2 ஈக்குவல் டு 0, இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா, இப்போ நான் செக் பண்ண வேண்டியது என்னது, ஆல்ஃபா X1 Y1 Z1 பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் X2 Y2 Z2. இது என்னது, ஆல்ஃபா X1 பிளஸ் பீட்டா X2 கமா ஆல்ஃபா Y1 பிளஸ் பீட்டா Y2 கமா ஆல்ஃபா Z1 பிளஸ் பீட்டா Z2. சரிங்களா, இப்போ இதுவும் இந்த கண்டிஷன் அதை ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பிளஸ் ஆல்ஃபா Y1 பிளஸ் பீட்டா Y2, இதை வந்து ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் X1 பிளஸ் Y1 எழுதலாம், பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் X2 பிளஸ் Y2 எழுதலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா X1 பிளஸ் Y1 நமக்கு 0 தான், அதே மாதிரி X2 பிளஸ் Y2வும் 0 தான், அதனால ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் 0 பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கும்போது இட் இஸ் 0, அதனால இது வந்து சப்ஸ்பேஸ் தான். சரிங்களா, இப்போ அடுத்தது செகண்டுக்கு வந்து இதிலிருந்தே என்னென்ன நோட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிடுறேன். செகண்டில் நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், X1 மைனஸ் Y1 0வும் X2 மைனஸ் Y2 0னும் வரும். சரிங்களா, இப்போ இந்த ஆல்ஃபா எக்ஸ் இந்த ஆல்ஃபா U1 பிளஸ் பீட்டா U2 இன் W இந்த கண்டிஷன் இதே தான், ஃபஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் மைனஸ் பண்ணால் 0 வருதான் செக் பண்ணும். ஸோ அப்போ ஆல்ஃபா X1 பிளஸ் பீட்டா X2 மைனஸ் ஆல்ஃபா Y1 பிளஸ் பீட்டா Y2, இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் X1 மைனஸ் Y1 பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் X2 மைனஸ் Y2. ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் 0 பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் 0. ஸோ இதுவும் நமக்கு சப்ஸ்பேஸ் தான். இப்போ அடுத்தது மூணாவது இதுக்கு வரும், இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் 1. இப்போ அதாவது இந்த நமக்கு என்ன இருக்கு, ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் X1 பிளஸ் Y1 பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் X2 பிளஸ் Y2, அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணா இது ஆல்ஃபா ஆஃப் 1 பிளஸ் பீட்டா ஆஃப் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தான். இந்த ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து ஆல்வேஸ் 0வாக இருக்கு, ஆல்வேஸ் 1ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கிடையாது. இங்கே நம்ம 1 வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ சப்ஸ்பேஸ். பட் இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் தே கேன் பி எனி ஆர்பிட்ரி ஸ்கேலர்ஸ், அதனால இது 1ஆக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது சப்ஸ்பேஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பேசிக்கலி இட் இஸ் நாட் அ சப்ஸ்பேஸ். இப்போ இதே ஐடியா தான் வந்து உங்களோட ஃபோர்த் ப்ராப்ளமுக்கும், அங்கே என்ன கிடைக்கும், ஆல்ஃபா டைம்ஸ் ஆஃப் X1 மைனஸ் Y1 பிளஸ் சாரி யா பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆஃப் X2 மைனஸ் Y2 இருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்க போதோ அதே தான், ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவே தான் வரப்போகுது. அதே ரீசனால இதுவும் சப்ஸ்பேஸ் கிடையாது.
சரிங்களா. இப்போ பை டெஃபினேஷன் இதை வந்து சப்ஸ்பேஸா இல்லையான்னு செக் பண்றது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். இது இல்லாம ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுல என்னன்னா உங்களுக்கு லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் ஹாவ் த சான்ஸ் ஆஃப் பீயிங் சப்ஸ்பேஸ், அது வந்து சப்ஸ்பேஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் லீனியர் வந்துருச்சுனாலோ, அதாவது இதில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாலோ இல்லை வேற எக்ஸ்ன்னு இல்லாமல் வேற எது வந்துருந்துச்சுனாலோ அது கண்டிப்பாக சப்ஸ்பேஸ் வராது. நான் லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நான்லீனியர் ஹோமோஜீனியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வயலேட் ஆகுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அது சப்ஸ்பேஸாக வராதுன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்டினுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டினில் என்ன கொடுத்துருந்துருக்காங்க, வி ஹாவ் அ என் பை என் காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன், ஏ பவர் கே இஸ் ஈக்குவல் டு ஐஎன், அதாவது ஏ பவர் கே வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா, இங்கே கேங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் கிரேட்டர் தென் ஒன், ஓகே இட் இஸ் கிரேட்டர் தென் ஒன். சப்போஸ் ஒன்னுங்கிறது வந்து எய்கன் வேல்யூவா எய்கன் வேல்யூவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இப்போ இந்த ஏ பவர் கே இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன எழுதலாம். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய கிவன் மேட்ரிக்ஸ் வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் கே மைனஸ் ஒன். இந்த பாலினாமியல் வந்து இட் அனிகிலேட்ஸ் த மேட்ரிக்ஸ் ஏ, கரெக்டுங்களா. அதாவது இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நீங்கள் ஏ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் இட் டு பி ஈக்குவல் டு ஜீரோ, அதுதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ இந்த பி ஆஃப் எக்ஸை நம்ம எந்த மாதிரி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா டில் எக்ஸ் பவர் கே மைனஸ் ஒன் வரைக்கும் நம்ம எழுதலாம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் இஸ் நாட் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ அப்போது ஒன் வந்து ஐகன் வேல்யூவாக இல்லை, ரைட். அப்போ இதிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து எதை இதை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வருதா. ஓகே, அண்ட் பேசிக்கலி நமக்கு என்னது, மினிமல் பாலினாமியல் ஆஃப் the matrix has to divide this matrix. இது வந்து annihilating polynomialனு சொல்லியிருக்கோம். அப்போ minimal polynomial வந்து எந்த ஒரு annihilating polynomialாக இருந்தாலும் அதை divide பண்ணி தான் ஆகணும். இப்போது ஒன் இஸ் நாட் அன் ஐகன் வேல்யூ, ஐகன் வேல்யூ கிடையாது, அதனால நம்ம மினிமல் பாலினாமியல் வந்து எதை டிவைட் பண்ணி தான் ஆகணும், திஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸெட்ரா டில் எக்ஸ் பவர் கே மைனஸ் ஒன், இதை வந்து டிவைட் பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள், நம்ம எல்லாமே இங்கே காம்ப்ளெக்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இதுக்கு வந்து கே மைனஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ திஸ் வில் ஹாவ் கே மைனஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், ஓகே. அந்த ஒரு ஐடியாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது மினிமல் பாலினாமியல் இது டிவைட் பண்ணி ஆகணும், இதுக்கு வந்து கே டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்க போகுது, சரி, கே மைனஸ் ஒன் ஆஸ் கே மைனஸ் ஒன் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ், எங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், சியில் பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. ஓகே, மினிமல் பாலினாமியல் வந்து எந்த ஒரு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், மினிமல் பாலினாமியல் ஆல்சோ அனிகிலேட்ஸ் தி கிவன் மேட்ரிக்ஸ். அப்போ இது இதை டிவைட் பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஐ பிளஸ் a plus a squared etc till a to the power k minus 1 equals 0. இந்த ஒரு விஷயம் வரும். இப்போ இதில் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, இந்த ஏலிருந்து ஏ டு த பவர் கே மைனஸ் ஒன் வரைக்கும் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருந்திருக்காங்க. தட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அதனால இந்த செகண்ட் ஆப்ஷன் இஸ் அ ராங் ஒன், சரிங்களா. இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன எழுதலாம், யுவர் மேட்ரிக்ஸ் ஏ பிளஸ் ஏ ஸ்குவேர்ட் எக்ஸெட்ரா டில் ஏ டு த பவர் கே மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐடென்டிட்டி. இப்போ இதுக்கு வந்து ட்ரேஸ் ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. ட்ரேஸ் இஸ் அ லீனியர் ஆப்ரேட்டர், அதனால
நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா டில் ட்ரேஸ் ஆஃப் ஏ டு த பவர் கே மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என் பை என் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ட்ரேஸ் என்னது என். ஸோ தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த மினிமல் பாலினாமியல் இங்கே பேக் டு தி ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு கே மைனஸ் ஒன் டிஸ்டிங் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து கே மைனஸ் ஒன் லீனியர் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட் எழுதலாமா? ஸோ அதாவது திஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸட்ரா டில் எக்ஸ் டு த பவர் கே மைனஸ் ஒன் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதை ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸாக நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்ன வந்துடுது, மினிமல் பாலினாமியல் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ மினிமல் பாலினாமியலில் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸாக எழுதுறீங்கனாலே தட் இஸ் டயகனலைசபிள். ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு வரப்போகிறோம். அதுக்கு இருந்துட்டு இந்த இடத்துல லெட் அஸ் ஹேவ் திஸ் அஸ் ஒன். இப்போ ஒன் கூட நான் ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ மல்டிப்ளைட் வித் ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் ஒன் எக்ஸட்ரா டில் ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் ஒன் மல்டிப்ளைட் வித் ஏ டு த பவர் கே மைனஸ் ஒன். ஸோ இது வந்து ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ டு த பவர் இங்கே நமக்கு என்ன இருந்திருக்கும் ஒன் இந்த இதில் இருக்கு சரிங்களா. ஸோ மைனஸ் காமனாக வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கே மைனஸ் டூ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்படியே வரும்போது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே என்னது ஏ டு த பவர் கே மைனஸ் ஒன் இருந்துச்சு, அங்கே கே மைனஸ் டூ இருந்திருக்கும். அப்படிங்கும்போது ஃபைனலி வி வுட் எண்ட் அப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ டு த பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐடென்டிட்டி ஈக்குவல்ஸ் ஜீரோ. இப்போ இதிலிருந்து என்ன பண்ணிடலாம், ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏ டு த பவர் மைனஸ் கே மைனஸ் டூ எக்ஸட்ரா டில் a to the power minus 2 minus 1 equals minus identity. That is the last option. That is also right one. Okay. So, moving to the next question. இங்க u அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்திருக்காங்க, it is a n by 1 vector. சரிங்களா, இந்த ஒரு condition u u bar is equal to 1 அப்படிங்கிற இந்த ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இங்கே யூ ப்ரைம் அப்படின்னு டிரான்ஸ்போஸ் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் தே ஆர் டிஃபைனிங் ஏ டு பி ஐ மைனஸ் டூ யூ யூ ப்ரைம். ஓகே, ஐங்கிறது என் தேர்ட் ஆர்டர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இதில் எது ட்ரூ அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம இந்த யூ யூ ப்ரைமை வந்து பின்னு ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துப்போம். யூ யூ ப்ரைம் எடுக்கிறோம். யூங்கிறது என்னது, என் பை ஒன் வெக்டர். ஸோ யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா டில் யூ என் இப்படி நமக்கு இருக்கும். அதோட டிரான்ஸ்போஸ் அப்படிங்கும்போது யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா டில் யூஎன் இப்படி இருக்கும். இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் வி கெட் இஸ் யூ ஒன் ஸ்கொயர் யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா டில் யூ ஒன் யூஎன் தென் யூ டூ யூ ஒன் யூ டூ ஸ்கொயர் எக்ஸட்ரா டில் யூ டூ யூஎன். இப்போ இதே மாதிரி வந்தோம் அப்படின்னா யூஎன் யூ ஒன் யூஎன் யூ டூ எக்ஸட்ரா டில் u1 ஸ்கொயர். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருந்துருக்காங்க, ட்ரேஸ் ஆஃப் b. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா u1 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் எக்ஸட்ரா டில் u1 ஸ்கொயர். இப்போ இதையே ரிவர்ஸில் பண்ணி பாருங்க, அதாவது u1 u2 எக்ஸட்ரா டில் un இதை இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த குவான்டிட்டி தான் கிடைக்குதுங்களா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் u பிரைம் U, அது 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் அ மேட்ரிக்ஸ் பி வித் ட்ரேஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை வந்து வி கேன் ஆல்சோ சே இட் அஸ் நார்ம் ஆஃப் யூ ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுறது வந்து நார்ம் ஆஃப் யூ ஸ்கொயர் ஆனாலும் சொல்லலாம் சரிங்களா. இப்போது வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் பி,
rank of b ye vandu rank of u u prime nu kuda eludalam so rank of u and rank of u prime enna nu paathringa that is 1 so 1 okay sorry I made a mistake this minimum so minimum vandu rank vandu 1 ah irukku inga non zero entry at least 1 ah irukanga t so we get the rank basically rank of this matrix is 1 and the idea da inga nama kondu varom ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் த ரீசன் தட் சின்ஸ் ரேங்க் ஆஃப் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் தி ரேங்க் ஆஃப் யூ கமா ரேங்க் ஆஃப் யூ பிரைம் சரிங்களா இது ரெண்டோட மினிமம் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக தான் இருக்கணும் இந்த என்ட்ரி எல்லாம் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிபிள் பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபேக்ட் அதனால ரேங்க் ஒன் அப்படிங்கிறது வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம் சரிங்களா ஓகே இப்போ அடுத்தது வந்து வி ஆர் கம்மிங் டு தி மேட்ரிக்ஸ் ஏ ஏ வந்து என்ன இது பண்ணியிருந்துருக்காங்க ஐடென்டி மைனஸ் டூ யூ யூ பிரைம் ஓகே இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எனக்கு என்னென்னு பார்த்துட்டேன்னா ஒன் மைனஸ் யூ ஒன் ஸ்கொயர் யூ ஒன் யூ டூ எக்ஸட்ரா டில் யூஎன் யூஎன் ஆக்சுவலி டூ டைம்ஸ் ரைட் அடுத்தது இங்கே டூ டைம்ஸ் ஆஃப் யூ டூ யூ ஒன் ஒன் மைனஸ் டூ யூ டூ ஸ்கொயர் எக்ஸட்ரா டில் டூ டைம்ஸ் ஆஃப் யூ டூ யூ ஒன் டூ டைம்ஸ் ஆஃப் யூஎன் யூ ஒன் டூ டைம்ஸ் ஆஃப் யூஎன் யூ டூ எக்ஸட்ரா டில் ஒன் மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் யூஎன் ஸ்கொயர் இதுதான் வந்து என்னோட மேட்ரிக்ஸ் இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு தான் வந்து நம்ம அடுத்து ஃபர்தராக பேச போகிறோம் இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரேங்க் வந்து ஒன் இந்த மேட்ரிக்ஸ் பிக்கு வந்து ரேங்க் ஒன்னுங்கிறது நம்ம சொல்லிட்டோம் அப்போ வாட் இஸ் நல்லிட்டி ஆஃப் பி நல்லிட்டி ஆஃப் பி இஸ் டைமென்ஷன் மைனஸ் திஸ் திங் ஸோ இட் இஸ் என் மைனஸ் ஒன் என் பை ஒன் மேட்ரிக்ஸு ரேங்க் ஒன்னுன்னா நல்லிட்டி இஸ் என் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ இதுதான் வந்து நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் எய்கன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு லாம்டா ஈக்குவல் ஜீரோ ஸோ இப்போ நல்லிட்டி அப்படிங்கிறதோட ஒன் ஆஃப் த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஜீரோங்கிற ஐகன் வேல்யூக்கு எத்தனை லீனியர்லி இண்டிபெண்ட் ஐகன் வெக்டர் இருக்கோ அதுதான் சரிங்களா அப்போது விச் இஸ் ஆல்சோ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா இஸ் ஜீரோ இது கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அல்ஜீப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் ஓகே இதுதான் நமக்கு என்னென்னு சொல்லியிருந்துருக்காங்க என் மைனஸ் ஒன் ஓகே இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் பி இஸ் எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் மல்டிப்ளைட் வித் எக்ஸ் மைனஸ் ஒன் ஏன்னா நமக்கு ட்ரேஸ் சம்ஸ் அப் டு வாட் ஒன் ஓகே ஸோ இதுதான் இப்போ இப்போ இதிலிருந்து இதோடைய ஐகன் வேல்யூஸ் என்னென்னவா இருக்கு ஜீரோ வந்து n மைனஸ் ஒன் டைம்ஸ் நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் ஒன்லி ஒன் ஒன் ஓகே அப்போது எய்கன் வேல்யூஸ் ஆஃப் ஏ நமக்கு என்னவாக இருக்கும் ஏவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருந்துருக்கோம் ஐடென்டிட்டி மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் யூயூயூ பிரைம் ரைட் ஸோ அப்போது ஐடென்டிட்டியோட எய்கன் வேல்யூஸ் எல்லாம் என்ன ஒன் தான் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ இப்படியே வந்து n மைனஸ் ஒன் டைம்ஸ் வரும் அடுத்து ஒன் மைனஸ் டூ ஓகே இது வந்து n டைம்ஸ் இருக்க போகுது அப்போது இதோட ரூட்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்னே வந்து n மைனஸ் ஒன் டைம்ஸ் வரும் அண்ட் தென் மைனஸ் ஒன் ஓகே நாட் n டைம்ஸ் n மைனஸ் ஒன் டைம்ஸ் இப்போது இதை வச்சுட்டு வி கேன் ஆன்சர் அபவுட் தி கிவன் திங் ஓகே இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸா நோ ஸோ எல்லா எந்த ஒரு ஐகன் வேல்யூவுமே ஜீரோ கிடையாது ஸோ த டிட்டர்மினன்ட் இஸ் ஆல்சோ நாட் ஜீரோ அதனால ஏ இஸ் நாட் சிங்குலர் ஓகே இப்போ அடுத்து வாட் இஸ் தி ட்ரேஸ் இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என் மைனஸ் ஒன் டைம் ட்ரேஸ் ஆஃப் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா என் மைனஸ் ஒன் டைம்ஸ் வந்து ஒன்று ப்ளஸ் ஒரே ஒரு தடவை மைனஸ் ஒன்று ஸோ இட் இஸ் என் மைனஸ் டூ ட்ரூ இப்போ ஏ ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஏ ஸ்கொயர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு
we can directly do a square is equal to identity minus 2 u u prime multiplied with identity minus 2 u u prime. So identity with identity, identity தான் வரப்போது, identity with that thing 2 u u prime. அடுத்து இங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அதே தான் u u prime. இங்க பண்ணீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் u u prime u u prime u நமக்கு என்னது இட் இஸ் 1 சரிங்களா. ஸோ i மைனஸ் 2 u u prime மைனஸ் 2 u u prime பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் u u prime விச் இஸ் ஐடென்டி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். ஹென்ஸ் 2 வந்து ரைட்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இப்போ ஏன்னு வந்து ஒரு இன்வெர்டபிள் 4x4 ரியல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் ட்ரூ. ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நாட் ட்ரூ அப்படின்னு கேட்கும்போது அந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளியராக பார்த்து நம்ம செக் பண்ணணும் சரிங்களா. இப்போ இன்வெர்டபிள் மேட்ரிசஸ் அப்படின்னு பார்த்ததையுமே இருந்துட்டு நம்ம இன்வெர்டபிள் அப்படின்னாலே இருந்துட்டு இதோட மீனிங் என்னது, டிட்டர்மினன்ட் வந்து ஒரு நான் ஜீரோ அப்படிங்கும் போது ரேங்க் வந்து 4 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ரேங்க் ஆஃப் ஏபி என்னவா இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ வந்து 4 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ரேங்க் ஆஃப் ஏபியும் 4 இருக்குமா? இப்போ ஏபி இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எந்த ஆர்டர்ல இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் 4x5 மேட்ரிக்ஸ். ஸோ மேக்சிமம் ரேங்க் வந்து 4 லீனியர்லி இண்டிபெண்ட் காலம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து வி கேன் கன்க்ளூட் இதோட ரேங்க் 4 தான் அப்படின்னு. எஸ் இதோட ரேங்க் 4 தான். அப்போ இதுக்கு எக்ஸாக்ட்லி 1 சொல்யூஷன் தான் இருக்க போகுது, பிரச்சனையே கிடையாது. இப்போ ரேங்க் நல்லிட்டி தீரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் நல்லிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் 4. ரேங்க்கும் நமக்கு 4 தான், பிகாஸ் ஏ வந்து 4x4 ரியல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கும் போது R4 டு R4 தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, நல்லிட்டி வந்து 0 அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நல்லிட்டி 0, டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் அப்படின்னாலே வந்து இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறதே என்னது, நல்லிட்டி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. இப்போ 0 இஸ் அன் ஐகன் வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லியிருந்தாங்க, இதுவும் ட்ரூ கிடையாது. பிகாஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0 ஐகன் வேல்யூவாக இருந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 0 ஆயிருக்கும், அதனால இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். இங்கே நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்காட்டி 3rd அண்ட் 4th ஆர் தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சரிங்களா. மூவிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்டின், இந்த க்வெஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருந்துருக்காங்க, பிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் என் ஃபார் எக்ஸ் அண்ட் ஆர். இங்கே பி ஸ்கிரிப்ட் பின்னு ஒரு இதை எடுத்துருந்துருக்காங்க, ஸ்பேன் ஆஃப் தீஸ் செட்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து வி ஹாவ் சம் கவுண்டபிள் கன்க்ஷன். ஓகே, இதை வச்சுக்கிட்டு இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பேசியா. இப்போ பி இஸ் த வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, அப்போ இருக்கக்கூடிய எல்லா ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து இதை வச்சு இந்த விஷயங்களுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்மளால எழுத முடியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ட்ரிஸ் ஆஃப் பி எடுத்துக்கிறேன், இதுக்கு இருந்துட்டு ஆல்ஃபா நாட் பி நாட் பிளஸ் ஆல்ஃபா 1 P1 பிளஸ் ஆல்ஃபா 2 P2 எக்ஸெட்ரா டில் ஆல்ஃபா என் பிஎன், இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. பட் அட் சம் ஸ்டேஜ் இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது பண்ணீங்க அப்படின்னா வாட் ஆக்சுவலி வி கெட் ஆல்ஃபா 1x பிளஸ் ஆல்ஃபா 2x ஸ்கொயர் எக்ஸெட்ரா டில் ஆல்ஃபா என். ஓகே, இதுதான். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டேஜோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் சரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கனாலும் சரி இதிலிருந்து என்ன தெரியுது, ஸோ ஆல்ஃபா ஐ ஈக்குவல் டு 0 ஃபார் ஐ ரன்னிங் ஃப்ரம் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஸோ பேசிக்கலி இந்த செட்டு இந்த ஸ்கிரிப்ட் பி அப்படிங்கிற ஒரு சரி இந்த பி நாட் P1, P2 எக்ஸெட்ரா இஸ் அ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட். அதுதான் வந்து நம்மளுடைய 3rd ஆப்ஷனாக கொடுத்துருந்துருக்காங்க சரிங்களா. ஸோ இட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட். இப்போ எல்லா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸும் இதை வச்சு நம்மளால எழுதிட முடியுமா அப்படின்னா தேர் இஸ் அ க்வெஸ்டின். ஓகே, இப்போ இருந்துட்டு பாலினாமியல்ஸை கன்ஃபார்ம் எழுதிட முடியும், எக்ஸ்போனன்ஷியல் சைனு கொசைனு இதையுமே என்னால் எழுத முடியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ பேசிக்கலி லெட்டர் 7 சம் எக்ஸாம்பிள்
f of x, which is defined to be e to the power 1 upon x square when x is not 0 and 0 when x is 0. அதாவது இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி இது கண்டினியூஸ், இதில் கண்டினியூட்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். அப்போ டிஃப்ரென்ஷியபிலிட்டி இல்லை அப்படின்னாலே வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நம்மளால் கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கொடுக்க முடியாமல் ஒரு சில கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த செட் இந்த ஸ்கிரிப்ட் பியோட லீனியர் காம்பினேஷன்ஸாக நம்மளால் எழுத முடியாது. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சம் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதை வந்து இதோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியாது. அப்படிங்கும்போது இது ஹோல் வெக்டர் ஸ்பேஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் வேல்யூட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதோடைய ஹோல் வெக்டர் ஸ்பேஸாக இது இருக்க முடியாது, பட் இட் இஸ் அஃப்கோர்ஸ் எ சப்ஸ்பேஸ். ஸோ சப்ஸ்பேஸுக்கு வந்து நீங்கள் இங்கே ஆல்ஃபா வச்சு ஒரு இது எடுத்துடலாம், அதே மாதிரி பீட்டா வச்சு ஒன்று எடுத்து யூ கேன் வெரி வெல் பெர்ஃபார்ம் தட் ஆப்ரேஷன் அண்ட் செக். ஸோ இதில் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கா? இங்கே நம்ம கவுண்டபிலிட்டி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஹென்ஸ் இந்த சைன் எக்ஸ் கொசைன் எக்ஸ் இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லலாம், பட் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கே. கொசைன் வந்து 1 - x² / 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 / 4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸெட்ரா. இங்கே நம்ம எக்ஸ் பவர் என்னங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்காட்டி ஐ திங்க் தே ஆர் லுக்கிங் ஃபார் நான் டெர்மினேட்டிங். ஓகே, இதெல்லாமே வந்து நான் டெர்மினேட்டிங் ஒன்ஸாக தான் வந்து நமக்கு கிடைக்குது, அதனால ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் டு நாட் பிலாங் டு திஸ் பி. ஓகே, தேங்க்யூ.